ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ. எனக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு குக்கரில் தோரம்பருப்பு, கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இந்த காய்கறிகள்லாம் மூணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 5-6 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த கேப்பில் நான் வந்து லெமன் ரைஸ் இன்னொரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் ரைஸை வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆற வச்சுக்க போகிறேன். இந்த சாதம் வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சோன்னா வெரைட்டி ரைஸ் பண்ணுறப்போ நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ நான் இதை வந்து ஆற வச்சுக்க போகிறேன் ஃபேன் காற்றுல. ஸோ இது இப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் நான் வந்து ஒரு அடுப்பில் இட்லி வச்சுக்க போகிறேன். ஸோ இட்லி வெந்துட்டுருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குக்கரில் வந்து பருப்புலாம் வேக வச்சோம்ல, அதெல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பருப்பு காய்கறிகள் எல்லாமே சேர்ந்து. இப்போ இதை வந்து நல்லா மத்து வச்சு நல்லா நைஸாக அப்படியே மசிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். அப்போ தான் இந்த டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி. ஸோ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரெண்டும் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி. நான் வந்து சக்தி சாம்பார் பொடி தான் நான் வந்து பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதோட ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமர் கேட்டிருக்காங்க, ஸோ இதை வந்து பேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வறுவல் கேட்டிருந்தாங்க, ஸோ அதை வந்து நறுக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த சாம்பார் வந்து கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த இந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெல்லத்தை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபன் சாம்பார்ன்றப்போ ரொம்ப கொஞ்சம் மைல்டாக இனிப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் வந்து நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். லெமன் ரைஸும் வந்து கிளறிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:30 தான் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைன்றதுனால வீட்டில் வந்து நாங்கள் மாவளுக்கு பெருமாளுக்கு போட்டோம். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுனால நான் வந்து கண்டினியூவாக நல்லா வீடியோ எடுக்க முடியல. அன்றைக்கி பிரசாதம் பார்த்திங்கன்னா புளி சாதம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், வடை, பாயசம், வெறும் சாதம், பச்சடி இதெல்லாமே நான் வந்து பண்ணினேன். பெருமாளுக்கு 108 அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நாங்கள் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ மாவிளக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது சாமி பிரசாதம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சேங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 ஆக போகுது. எனக்கு ஈவினிங் வந்து ஒரு கஸ்டமர் சப்பாத்தி குருமா ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதை வந்து நைட்டுக்கு டின்னராக வீட்டுக்கும் சேர்த்து பண்ணிட போகிறேன். கிச்சன் மேடெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து குருமாவுக்கு ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறேன். இன்னொரு அடுப்பில் சப்பாத்திக்கும் வந்து மாவு இட்டு ரெடி பண்ணிக்க போகிறேன். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் விதைக்கிட்டுருக்கேன். இன்னொரு அடுப்பில் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இவ்வளோ தான் வந்து குருமா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ. இந்த டிவி ஸ்டாண்டுக்கிட்ட வந்து க்ளீன் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்டில் டிவியை தவிர மற்ற எல்லா திங்ஸும் வந்து ஃபுல்லாக இருக்குது.
இப்போ இதெல்லாமே வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டு டிவி ஸ்டாண்ட்லேயும் இப்படிலாம் இருக்குமான்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ திங்ஸ் இருக்குது பாருங்கள், கற்பூரம், ஊதுவத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்க வேண்டிய திங்ஸாக பாருங்கள். ஆனால் எல்லாமே இங்கே தான் இருக்குது. எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து இங்கே ஜன்னல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால, ரோடு மெயின் ரோடு இருக்கிறதுனால செம்ம டஸ்ட்டாகுது. ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதெல்லாமே எடுத்து வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா டிவி மேலே செம்ம டஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக துடைக்கணும். நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாளாக ஆச்சு க்ளீன் பண்ணி. சரி, இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். செம்ம டஸ்ட்டாக இருக்கு. இப்போ நான் இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு பாட்டு போட்டுகிட்டே க்ளீன் பண்ண போகிறேன். பாட்டு கேட்டுகிட்டே க்ளீன் பண்ணோன்னா வேலை செய்யறதே தெரியாது. ஸோ அதனால் பாட்டு கேட்டுகிட்டே க்ளீன் பண்ண போகிறேன். Hi viewers, பாட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மியூட்டில் போட்டுட்டேன். ஏன்னா வந்து எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ நான் எப்போவுமே வந்து ஒரு வேலை செய்யறதா இருந்தால் பாட்டை போட்டுட்டு நான் மாட்டும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் கேட்ரிங் கிடையாது. ஸோ இந்த நாளை நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் வந்து க்ளீனிங்கில் இறங்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து இந்த டிவி ஸ்டாண்டு மட்டும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சனிக்கிழமையே வந்து யோசித்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சதும் நான் வந்து இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் சமையல்லாம் எதுவுமே பண்ணலை, எங்கள் அம்மா வீட்டில் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க, அங்கே தான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி அடுக்கிட்டேன். டிவிலாம் தொடச்சிட்டேன். இப்போ இந்த பேக் சைடில் வந்து எவ்வளோ டஸ்ட்டுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க, நியூஸ் பேப்பர்லாம் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.